அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா நினைவு வீச்சு, அதாவது ஸ்பான் ஆஃப் மெமரி அப்படினு சொல்லுவோம். இது என்ன அப்படினா ஒவ்வொருவருடைய நினைவு வீச்சு அப்படிங்கறது என்ன அப்படினு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எவ்வளவு இருக்கு, பெரியவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு, அதாவது ஒரு முறை ஒரு பொருளை வந்து பார்த்த உடனே எத்தனை பொருட்களை அவங்களால திரும்ப வந்து ரீகால் பண்ணி சொல்ல முடியுது அப்படிங்கறது அவங்களுடைய நினைவு வீச்சு. இது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து நிறைய கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டேபிள் மேல ஒரு 10 பொருட்கள் வெச்சிட்டாங்க, அவங்கள வந்து ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு அவங்க பார்த்த பொருட்களை ஒவ்வொன்னா சொல்ல சொல்லலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 10 பொருள் வெச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து 4 பொருள் தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஒருத்தர் வந்து 8 பொருளை வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து அந்த 10 பொருளுமே அப்படியே சொல்லிட்டாங்க அப்படினா அதுதான் அவங்களுடைய ஸ்பான் ஆஃப் மெமரி, அதாவது நினைவு வீச்சு அப்படினு சொல்லலாம். இந்த மாதிரியான கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன்னியா தான் இருக்கும். இது என்ன பெரிய அதிசயம், இந்த ஒரு 10 பொருளை வச்சுட்டு ஒவ்வொருத்தரா நம்ம கேக்குறதனால என்ன வந்து மாற்றம் வந்து நிகழ போகுது அப்படினு சொல்லி நம்ம நினைக்கலாம். அது வந்து ஒவ்வொருடைய அந்த மாணவர்களினுடைய நினைவு வீச்சை வந்து சோதிக்க கூடியதா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படினு வெச்சுக்கோங்களே, டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்கனா அந்த மாணவர்களோட ஸ்பான் ஆஃப் மெமரியும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டா இருக்கும். நம்மளால எத்தனை பொருட்களை வந்து ரீகால் பண்ணி சொல்ல முடியுது அப்படினு சொல்லிட்டு இதுல சைக்காலஜி படி எப்படி சொல்லிருக்காங்க, முதி அதாவது ஒரு அடல்ட்டா இருக்கவங்களோட அந்த ஸ்பான் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது எத்தனை இருக்கும்னா 6 அல்லது 7 வந்து 7 அது எழுத்துக்களா இருந்தாலும் பொருட்களா இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் அந்த மாதிரி வெச்சுக்கலாம். அதை விட அவங்களுக்கு டேலண்டா இருந்தாங்க அப்படினா அவங்க ஞாபகம் வெச்சுக்கலாம். ஆனா ஒரு 4-5 வயது குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மெமரி ஸ்பான் அப்படிங்கிறது 4-5 லெட்டர்ஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் டெலிபோன் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 6 இல்லனா 7 டிஜிட்ல தான் இருக்கும், அது எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே போன்லயே வந்து அந்த மெமரி எல்லாம் வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இத்தனை நம்பர் வச்சிருக்கிறோம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு வண்டி வந்து வேகமா போச்சு, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கார் நம்பர் இல்ல அந்த அந்த லாரி நம்பர் என்ன, பஸ் நம்பர் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு 4 எழுத்துதான் இருக்கும், ஆனா என்னமாங்க வேகமா போயிடுச்சு, நான் பார்த்தேன் ஆனா என்னால ஞாபகம் வர முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க அந்த வண்டியோட நம்பர் என்ன அப்படின்னா 4 எழுத்து தான் சொல்லுவாங்க, அந்த 4 எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அது வந்து என்னது, அவங்களோட ஸ்பேன் ஆஃப் மெமரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, ஃபிளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கு. கவனமா இப்ப அந்த நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப 4571 அதுதாங்க நம்பர், யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் அதுதான் அந்த வண்டியோட நம்பர் அப்படின்னா அவங்களோட மெமரி ஸ்பேன் வந்து கரெக்டா இருக்கு, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 4 நம்பரையுமே அவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னா அதுதான் அவங்களுடைய மெமரி ஸ்பேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன்னா உடனே அதை வந்து ரீகால் பண்ணி உங்களால எத்தனை நம்பர் சொல்ல முடியுதோ அதுதான் வந்து உங்களோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். 9486202020 எத்தனை நம்பர் வந்து உங்களால திரும்ப ரீகால் பண்ணி சொல்ல முடியுதோ அதுதான் உங்களோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் கேம்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இது டீச்சர்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு 4-5 பொருள் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்க கிட்ட காமிங்க, அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அவங்களால சொல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட மெமரி பவர் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க கிட்ட இருந்து யார் வேணாலும் அவங்களோட மெமரியை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஞாபகத்திறன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வந்து மிக முக்கியமான ஒன்று. நினைவு திறன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எந்த பொருளை நம்ம எங்கே வச்சுருக்கோம், தேவையான நேரத்தில் அந்த தேவைப்படக்கூடிய பொருள்களை வந்து நம்ம தேடாமல் எடுக்கிறது தான் வந்து சிறந்த நினைவு. ஸோ இந்த மாதிரியான நினைவு வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கேமை வந்து கண்டக்ட் பண்ணி உங்களோட மெமரி பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கவிதா விலாக்ஸ் சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.